திமுகவை ஆளும் மன்னார்குடி திருப்பி அடிக்கப்பட்ட திருவாரூர். தமிழ்நாடு அமைச்சரவையில் புதிதாக இணைகிறார் மன்னார்குடி எம்எல்ஏவான டிஆர்பி ராஜா. மூன்றாவது முறையாக எம்எல்ஏவாக இருக்கும் டிஆர்பி ராஜா திமுகவில் பல்வேறு பொறுப்புகளை வகித்துள்ள நிலையில் முதல் முறையாக தற்போது கேபினெட்டில் இணைகிறார். திமுக ஆட்சி 2 ஆண்டுகள் நிறைவு செய்து 3ஆம் ஆண்டில் கடந்த மே 7ஆம் தேதி அடியெடுத்து வைத்தது. இந்நிலையில் தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. பால்வளத்துறை அமைச்சர் நாசர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். மன்னார்குடி எம்எல்ஏ டிஆர்பி ராஜா அமைச்சராக நியமிக்கப்பட்டுள்ளார். முன்னாள் மத்திய அமைச்சர் டிஆர் பாலுவின் மகனான இவருக்கு தொழில்துறை வழங்கப்பட்டுள்ளது. பால்வளத்துறை அமைச்சராக இருந்த ஆவடி நாசர் அப்பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டார். அவருக்கு பதில் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த மனோ தங்கராஜுக்கு பால்வளத்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. அவர் வசம் இருந்த தகவல் தொழில்நுட்பத்துறை பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பிடிஆர் வகித்து வந்த நிதித்துறை தங்கம் தென்னரசு வசம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்கம் தென்னரசு வகித்து வந்த தொழில்துறை புதிய அமைச்சராக பொறுப்பேற்ற திமுக ஐடி விங் செயலாளர் டிஆர்பி ராஜாவுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் வெள்ளக்கோவில் சாமிநாதனுக்கு தமிழ் வளர்ச்சித்துறை கூடுதலாக ஒதுக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் புதிய அமைச்சராக அறிவிக்கப்பட்ட டிஆர்பி ராஜாவுக்கு கிண்டி ராஜ்பவனில் உள்ள தர்பார் ஹாலில் ஆளுநர் ஆர் என் ரவி பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைத்தார். பல்வேறு பொறுப்புகளில் திறம்பட பணியாற்றி திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான MK ஸ்டாலினின் நம்பிக்கையை பெற்றுள்ள டிஆர்பி ராஜா தற்போது அமைச்சராக பொறுப்பேற்றுள்ளார். எனினும் அவரின் பதவியேற்பு விழா சொந்த டெல்டா மாவட்டத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏனெனில் திருவையாறு தொகுதி எம்எல்ஏ துரை சந்திரசேகரன், திருவாரூர் எம்எல்ஏ பூண்டி கலைவாணன், அரசு கொறடா கோவி செலியன் உள்ளிட்ட டெல்டா மாவட்டத்தைச் சேர்ந்த திமுக எம்எல்ஏக்களிடையே அமைச்சர் பதவியை பிடிக்க கடும் போட்டி நிலவியது. இவர்களை டிஆர்பி ராஜா பின்னுக்கு தள்ளியுள்ளார். இதுதான் இன்றைய பிக்கல் பிடுங்களுக்கு காரணம். முன்னதாக டெல்டா மாவட்டங்களுக்கு பிரதிநிதித்துவம் அளிக்கும் வகையில் அமைச்சர்கள் யாரும் அமைச்சரவையில் சேர்க்கப்படவில்லை என்ற கருத்து முதலமைச்சரான ஸ்டாலின் பொறுப்பேற்றது முதலே கூறப்பட்டு வந்தது. டிஆர்பி ராஜா அமைச்சராக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் திருவாரூர் மாவட்ட செயலாளராகவும் எம்எல்ஏவாகவும் உள்ள பூண்டி கலைவாணன் மற்றும் திருவையாறு தொகுதியில் நடிகர் சிவாஜி கணேசனை தோற்கடித்து அத்தொகுதியில் அதிக முறை எம்எல்ஏவாக வென்ற துரை சந்திரசேகரும் அமைச்சர் பதவி வழங்க வேண்டும் என தலைமைக்கு கோரிக்கை விடுத்திருந்ததாக தகவல்கள் வெளியாகியிருந்தது. இந்த நெருக்கடியான சூழலை தவிர்க்க டெல்டா மாவட்டத்தை சேர்ந்த யாருக்கும் அமைச்சர் பதவியை கடந்த 2 ஆண்டுகளாக வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்தார் முதல்வர் MK ஸ்டாலின். இதற்கிடையில் மகன் அமைச்சராக அறிவிக்கப்பட்ட பின்னர் எதிர்ப்பு கிளம்பாமல் இருப்பதற்காக டெல்டாவில் அமைச்சர் ரேஸில் இருக்கும் சீனியர்கள் சிலரை டிஆர் பாலு சமாதானம் செய்ததாக கூறப்படுகிறது. பதவியேற்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டிஆர்பி ராஜாவின் தந்தையும் திமுக பொருளாளருமான டிஆர் பாலு கூறுகையில், திராவிட மாடல் ஆட்சியின் நிலைக்களனாக திகழும் எங்கள் அன்புக்குரிய தலைவர் பாசமிகு தமிழக முதல்வரின் எண்ணங்களை எதிர்பார்ப்புகளை டிஆர்பி ராஜா நிறைவேற்றி மிக சிறப்பான நல்ல அமைச்சர் என்ற பெயரை எடுக்க வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் என்றார். மேலும் பூண்டி கலைவாணன் உள்ளிட்ட சிலருக்கு இதில் அதிருப்தி இருப்பதாக கூறப்படுகிறதே என்ற கேள்விக்கு, இல்லை இல்லை, அவர் எங்களது நண்பர், எங்களுடைய மாவட்ட செயலாளர், இவர் அமைச்சராக அவரும் ஒரு காரணம், அவர்தான் மிக முக்கிய காரணம் என்று டிஆர் பாலு கூறினார்.